Sir, next நாம் பார்க்கிறது definition equation காண்டுதுக்கும் business mathல question number 2 subdivision 1 இங்க வந்து arbitrary constant வந்து சிலிந்தர ஒரு arbitrary constant இருக்கு அப்பே இங்க சிலியே நம் என்ன பண்ணுன்னா eliminate பண்ணுனோ eliminate அப்படின்ன அது நீக்கம் அந்த C இல்லாம் நம்ம வந்து இருந்து answerல C வந்து இருக்க கூடாது அப்போ இங்க ஒரு arbitrary constant so ஒரு arbitrary constant வரப்ப ஒரு முறை நம்ம differentiate பண்ணணும் இங்க dy/dx ஒரு டைம் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டு arbitrary constant இருந்தா ரெண்டு முறை நம்ம differentiate பண்ணணும் அப்போ இதை differentiate பண்றப்ப dy/dx equal to c bracket x ஓட differentiation 1 அடுத்தது 0 அடுத்தது 0 so equal to c so dy/dx னுடைய மதிப்பு c னுடைய மதிப்பு dy/dx so c ஓட மதிப்பு எடுத்து நம்ம இங்க இந்த questionல நம்ம பிரதிநிதி செய்யணும் ஒவ்வொரு டைமும் questionல எடுத்து பண்ணணும் arbitrary constant ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை எடுத்து questionல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் y equal to c க்கு பதிலாக என்ன எழுதணும் dy/dx நம்மளோட எய்ம் என்னன்னா without c we are writing the answer so here x plus இந்த c க்கு பதில் என்ன எழுதணும் dy/dx minus c square க்கு பதில் என்ன எழுதணும் dy/dx whole square so this is the answer for this next question y equal to இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து c அப்போ ஒரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் அப்போ dy/dx ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் ஸோ c bracket x ஓட டிஃபரன்ஷியேஷன் 2x minus 2c x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 இவன் ஆயிடும் 0 மாறிடும் ஸோ dy/dx equal to c bracket 2x minus 2c இதில் 2 கூட காமன் எடுத்துக்கலாம் 2c bracket x minus c இதுதான் வந்து dy/dx ஸோ இது இந்த சம் இதையும் இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பண்ணலாம் ஸோ டிவைட் பண்ணோம்னா சியோட வேல்யூ தெரியும் ஸோ y டிவைடட் பை dy/dx ஈக்குவல் டு c bracket x minus c whole square then 2c x minus c இது இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் சிங்கிள் சியோ கேன்சல் ஆயிடும் ஸோ x minus c by 2 இந்த 2 அப்படியே கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு வந்துடும் ஸோ 2y இங்கே dy/dx ஈக்குவல் டு x மைனஸ் சி அப்போ இந்த மைனஸ் சி இந்த சைடு கொண்டு வந்தால் பிளஸ் சி இது வந்து அந்த ஒரு முடிவு ஸோ 2y இந்த இடத்துல dy/dx இப்போ நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இந்த சியோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணணும் every time we are substituting in question that means equation 1 அப்போ இங்க என்ன பேரு y equal to c bracket x minus c whole square இருக்க so that is equal to c ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு x minus 2y இங்க dy/dx then bracket x minus c ஓட வேல்யூ என்ன இது இல்லையா இங்க இடம் பத்தாது ஸோ இங்க பிராக்கெட் போட்டு x மைனஸ் இங்க கீழ ஒரு இங்க இங்க ஒரு x இருக்கு ஸோ மைனஸ் 2y இங்க dy/dx டோட்டலா இங்க என்ன இருக்கு ஹோல் ஸ்கொயர் இடத்துல ஹோல் ஸ்கொயர் நினைக்கிறோம் இந்த மைனஸ் உள்ள வந்து பொறுப்பு இந்த x x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இல்லையா ஸோ x மைனஸ் 2y இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர் போட்டு இங்க dy/dx எல்சிஎம் எடுக்கிறப்போ கண்டிப்பா இப்படி ஒரு லைனை போட்டு இந்த இடத்துல dy/dx எடுக்க
LCM ல என்ன cross multiply இது என்ன by 1 னு என்ன வெச்சுக்க cross multiply பண்ணா x into dy by dx minus 2y இதுல இந்த x x cancel ஆயிடுமா இத என்ன whole square பண்ண என்ன ஆயிடும் 4y square dy by dx that's the whole square அப்படின்னு சொல்லி வந்து இத ஸ்கொயர் பண்றப்ப இது மேல இது ஸ்கொயர் பண்றப்ப 4y ஸ்கொயர் மைனஸ் எல்லாம் இது ஸ்கொயர்ல பிளஸ் ஆயிடும் இப்போ இதுலயே கம்பேர் பண்ணிக்க இங்க ஆல்ரெடி ஒரு y ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ y ஈக்குவல் டு இது கம்பேர் பண்ணி என்ன ஆகும் dy by dx ஹோல் க்யூப் இங்க மேல என்ன இருக்கு x into dy by dx minus 2y அதெல்லாம் இந்த என்ன இருக்கு ஒரு 4y ஸ்கொயர் இப்ப இது அப்படியே மேல போடுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு சோ y into dy by dx ஹோல் க்யூப் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர் x dy by dx minus 2y கொஞ்சம் கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேல்குலேட் நம்ம போடணும் இந்த வழி இந்த வழி என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் Therefore, dy by dx, 4 cube equal to 4y. இந்த 4 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் உள்ள கொண்டு போயிக்கலாமா இப்ப என்ன ஆயிடும் 4xy dy by dx minus 8y into y y square. இப்ப அந்த டேர்ம் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரும் so dy by dx பிளஸ் இந்த பக்கம் வரப்போ மைனஸ் 4xy dy by dx பிளஸ் 8y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர்ல சிலே இல்ல சி எலிமினேட் ஆகி கெட்டிங் தி ஈக்குவேஷன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட்டுறதும் பண்ற மாதிரி இருக்கும் தட்ல இந்த ஸ்கொயர் வந்து இருக்கு இப்போ இந்த கேரக்டர் பார்த்துட்டா இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு So, I'll stop asking and I'll see you later.